ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் எப்படி போனது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தான். அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஸ்கூலு. மண்டே அன்றைக்கு ஸ்கூல் போயிருந்தோம், டியூஸ்டே தெலுங்கு வருட பிறப்பு லீவ் விட்டாங்க, அப்புறம் வெட்னஸ்டே ஸ்கூல் போயிருந்தோம், அப்புறம் திருப்பி ரம்ஜான் லீவு, அப்புறம் ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே சண்டே லீவ் வந்துருச்சு. அதனால் ஒரு நாள் விட்டு விட்டு வருதா, அதனால் எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஜாலியாக தூங்குவோம், அடுத்த நாள் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாயிடும், அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து காலையில் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு புக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்களா ஸ்கூல்லேருந்து, அதுக்கெலாம் அட்டை போட்டு எடுத்து வைக்கிறது அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே டேபிளுக்கெலாம் கவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை சைடில் செக்யூர் பண்ணுறதுக்கு நாலு சைட்லேயும் வந்து டிராயிங் போர்ட் கிளிப்புன்னு சொல்லிட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து வாங்கி இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு மூணு டேபிள் இருக்குது, ஏற்கனவே ஒரு டேபிள் வந்து பண்ணிட்டோம், இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு டேபிளையும் பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டுருந்தேன். பாப்பா வந்து இப்போ நியூவாக வாங்கிட்டு வந்த டைனிங் டேபிள் கவர் தான் நல்லா இருக்குது, ஏற்கனவே போட்டிருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆமாம் எது வருதோ அதை போடுவான்னா, கடைசியில் அவள் சொன்ன மாதிரி இந்த கவர் தான் வந்து போடுற மாதிரி ஆகிட்டு அதனால் அதை போட்டு விட்டேன். எல்லா புக்ஸ் அண்ட் நோட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு லேபிளிங்லாம் வந்து பண்ணி சூப்பராக நீட்டாக அடிக்கியாச்சு. ஸ்கூல்லேருந்து எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுத்து விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து நேம் அண்ட் கிளாஸ் செக்ஷன் அது மட்டும் எழுதியிருந்தேன். எந்த நோட்டு எதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறப்ப எழுதிட்டு அப்புறம் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நேட்டிவ்க்கு வந்து கிளம்பி போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால கொஞ்சம் காய்கறிகள் கிராசரி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சமைக்கணும் அப்படின்னா எது எது இங்கே இருக்குது அப்படின்றது தெரியாமல் ரொம்ப நேரம் தேடிட்டு ரொம்ப நேரம் டிலே ஆகும் சமையல் முடிக்கிறதுக்கே. அத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சரி அதை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வாங்கி கொடுத்துருந்த கண்டெய்னர்ஸ் தான் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். ஏதாவது உனக்கு அடுக்கு தேடணும்னா கூட எல்லா டப்பையும் திறந்து பார்ப்பேன், எடுத்து பார்த்துட்டு திருப்பி நான் வைக்கிறப்ப மாற்றி மாற்றி வச்சு விட்டுருவேன், அப்புறம் அவங்களுக்கு அது சிரமமாக இருக்கலாம். அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா மெயினாக இந்த மாதிரி தாளிப்புக்கு இருக்கிறது அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் போட்டு வச்சுக்கலான்ட்டு நம்ம வீட்டிலேருந்து நம்ம நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து ஓல்டெலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் தான் வந்து எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே நல்லா வீட்டிலே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் இருக்கிறத அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற போட்டு அதை வந்து வாஷ் பண்ணணும். அந்த வேலை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல் நாள் வந்து அத்தை சாம்பார் வச்சுருந்தாங்க, அது இருந்தது. அதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வாங்கிட்டு போயிருந்ததை வந்து கட் பண்ணி அதை வந்து வெண்டைக்காய் பச்சடியாக வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை ஒரு சைடு காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு ரேஷனில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் பச்சரிசி மெயினாக கிடச்சிட்டுனா வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி விட்டுருந்தேன். நான் ரொம்ப நாளாக பச்சரிசியே ரேஷனில் தரதே இல்லை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சரிசியாக இருக்கட்டும், புழுங்கரிசியாக இருக்கட்டும், சக்கரை பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, அந்த கருப்பரிசிலாம் இருக்கணும் அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருந்தது. அதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வெண்டைக்காய் பச்சடியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரை கிளாத் வச்சு உள்ளே ஃபுல்லாக துடைச்சி விட்டு எக்ஸ்ட்ரா இருந்த கிராசரிஸ்லாம் வந்து எடுத்து ரீஃபில் பண்ணி அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எது எது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸே சுத்தமாக அவாய்ட் பண்ணிட முடியாது. நான் வந்து என்ன நினச்சேன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய கண்டெய்னர்ஸும் எடுத்துட முடியும்னு நினச்சேன். ஆனால் ஃபில் பண்ணால் நிறைய திங்ஸ் இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு போயிருந்தாலும் கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பேக்கெட்ஸாக வைக்காமல் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன். அப்போ 18 கண்டெய்னர்ஸ் இருக்கிறதுல ஒரு 6 கண்டெய்னர்ஸ் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஈவினிங் வந்து பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா வயலில் போர் செட் இருக்கணும் அங்கே போயிட்டு நாங்கள் குளிக்க போகிறோன்ட்டு கிளம்புனாங்க. சரி நம்ம வெடிக்கையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நம்மளும் தூக்கிட்டு போயாச்சு. சரி வாங்க இங்கே நம்ம வயல் வந்து பார்த்திங்கன்னா லீஸ்க்கு எடுத்து நட்டுக்கிட்டுருக்கோம், ஸோ அதை வந்து எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடக்க விட்டு கூப்பிட்டு போனாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சகதிக்குள்ளெல்லாம் வந்து பூந்தடிச்சு போய் பழக்கமே இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா பேசிக்கிட்டே பாப்பா ஹஸ்பண்ட் நான் அப்புறம் சின்னத்த பொண்ணு நாங்கள் நாலு பேர் தான் வந்து போயிட்டுருந்தோம். ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்று போட்டிருப்பாங்க, அதை வந்து எடுத்து நடுறது எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் வயல் அறுவடையில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு நல்லா அப்படியே போகிறது வந்தது அதெல்லாம் தெரியவே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம்.
என்ன தாண்டி போகணுமா? அங்கங்கே வாய்க்கால்லாம் வந்து இறங்கி தாவி குதிச்செல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சா. அதனால் டோராவின் பயணங்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். எங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். வெறுங்காலில் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சூப்பரான ஒரு மசாஜ் மாதிரி தான் இருக்குது. போகிறப்ப வரப்ப நல்லா அந்த என்ஜாய்மெண்ட்லாம் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் 1 வீக் வரைக்குமே பாதம் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தரையில் கால் எடுத்து வச்சு நடக்க ஃபஸ்ட் டைம் அந்த ஊன்றப்பெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமான வலி இருக்கும். ரோட்டில் அப்படியே போகிறப்ப ரெண்டு பக்கமும் வயல்வெளி இருக்கும், அப்படியே பார்த்து ரசித்து அது மாதிரியே இருந்துட்டு திடீர்னு நம்ம வயலுக்குள்ளே இறங்கி நடக்கலாம்னு சொல்லிட்டு நடந்தால் கொஞ்ச தூரம் நடக்கிறப்ப தான் தெரியுது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. அப்போ டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே இறங்கி பார்த்தா தான் தெரியுது. 3 மாதம் கஷ்டப்பட்டு நெல் அறுவடை பண்ணுறாங்க. ஆனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு அதோடய அருமை தெரியறதில்ல. சில நேரம் நானாம் கூட சில நேரம் சாதத்தை வீணாக்குவேன். இனிலாம் அது மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு தான் எனக்கு மனசில் தோணுச்சு. ஏன்னா இதை வந்து எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ், வயலை உளுந்து அதில் விதை நெல் போட்டு அது மூலியமாக வந்து நாற்று வளர்ந்து நாற்றை பறித்து நட்டு அதுக்கப்புறம் அதில் களை எடுத்து மருந்தடித்து அதுக்கப்புறம் அது வளர்ந்து வரதுக்கு வெயிட் பண்ணி 3 மாதம் இடையில அதுக்கிடையில் எத்தனை வாட்டி இதுக்கு களை எடுக்கிறாங்க, எத்தனை வாட்டி மருந்து அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து அது நெல்லாம் நம்மளுக்கு வருது. அதை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெல் மூலியமாக சாதம் நம்மளுக்கு சாப்பிட்றோம். அப்போ இது 3 மாதம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் ஆக்கக்கூடாது இனி அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் நல்லா ஃபுல்லாக வயலில் எல்லா இடமும் நடந்து சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இந்த போர்செட்டு அதே இடத்துக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்து குழந்தைங்களோட சேர்ந்து ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் நம்மளுக்கு என்ன நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்ற நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால விஷயமாக வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு 1-7 மணிக்கிட்ட தான் ரிட்டர்ன் வந்தோம். இப்படி தான் அந்த நாள் வந்து ஹாப்பியாக போனது. அமேசான்லேருந்து ரிவ்யூக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ். இது வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி டிசைனில் வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அமேசான் பிராண்ட் MOX-லேருந்து காட்டன் நைட் கவுன். இதோட ப்ரைஸ் வந்து 799 ரூபா. இந்த ஸ்டைல் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இப்போ வியர் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாப்பா அவளோட கமெண்ட்ரியும் கொடுத்துருந்தா அதை நீங்கள் அப்படி நீங்களே கேளுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. பாளையமரத்தில் இருப்பாங்களே அந்த இருக்கு பாளையமரத்தில் அடுத்ததாக வந்து பிபா பிராண்ட்லேருந்து ஒரு பிளாக் கலர் காஃப் லென்த் ட்ரெஸ்ஸு. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். பிக்சரில் பார்த்த மாதிரியே அப்படியே வந்திருக்கு. ஆனால் பிக்சரில் ஒளிஞ்சிருந்த ஒரு விஷயம் வந்து நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அது என்ன அப்படின்றத நான் வியர் பண்ணுறப்ப காட்டுற பாருங்கள். வி நெக் டைப்பில் 3/4 ஸ்லீவோடு இருக்கக்கூடிய ஒரு ரயான் மெட்டீரியல் ட்ரெஸ். இதோட ப்ரைஸ் வந்து 1150 ரூபா. ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாவே இருந்தது. ஆனால் நெக் வந்து கொஞ்சம் அந்த வி நெக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கட் மாதிரி வேற கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இன்னர்ஸ் போடணும். இந்த ட்ரெஸ்ஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் மறைஞ்சிருந்ததுன்னா இது தான். பார்க்குறதுக்கு பிக்சரில் நார்மல் ட்ரெஸ் டைப்பில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கட் வந்து நல்லா டீப்பாக கொடுத்துருக்காங்க. கிராஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால அந்த கட்டு வந்து சுத்தமாக தெரியல. ஆனால் வந்து அது மாதிரி ஃபுல் கட்டில் இருக்குது ஹிப்க்கு கீழே. அது வந்து எனக்கு டோட்டலி நான் அன்எக்ஸ்பெக்டட். நான் பிக்சரில் பார்த்து அது மாதிரி இருக்குன்னு சுத்தமாக இமேஜின் கூட பண்ணலை. நேரில் வந்தப்போ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன்.
இதோட ப்ரைஸ் வந்து 469 ரூபா. ஒயிட்டில் பிளாக் கலர் மாதிரி அந்த கவு டிசைன் இருக்குல்ல, ஆனால் இது வந்து ஒயிட்டில் டார்க் நேவி கலர். நேரில் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, வீடியோவில் தான் பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி இருக்குது. பிக்சர்லேயே நான் பார்க்குறப்ப பிளாக்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நல்ல டெப்த்தாக இருக்குது, நிறைய கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எந்தளவுக்கு வெயிட்டை ஹோல்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் இதை பேக் வந்ததுலேருந்து நான் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறப்ப ஒரு வாட்டர் பாட்டில் போட்டுக்கும், ஒரு குட்டி டவல், பர்ஸ் இருக்கும். அது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கில் நிறைய குடி குடி ஜிப் மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஏதாவது உள்ள சாவியை தூக்கி போட்டுருவேன், ப்ராப்பராக இதில் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணாது. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எந்த ஜிப்பில் வச்சோம் அப்படின்றது மறந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒவ்வொரு ஜிப்பாக திறந்து கையை உள்ளே விட்டு தேன்ற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையே இந்த பேக்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இல்லை. ஏன்னா உள்ளே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கா, அதில் ஒன்றில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாவியை போட்டுருவேன், இன்னொன்றில் ஒரு பெண் வந்து எப்போவுமே ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு தேடாமல் சாவி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு இந்த பேக் வந்ததுலேருந்து தோணுது. அதே மாதிரி நான் வாங்கி இப்போ ஒரு 2-3 times வந்து வாஷிங் மிஷினே போட்டு வாஷ் பண்ணிட்டேன், எதுவுமே டேமேஜ் ஆகல, ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்லேருந்து சாயம் போகிற மாதிரி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து மாமாஎர்த் பிராண்ட்லேருந்து ஒரு பீட்ரூட் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுருந்தது தான், ஒரு வழியாக வந்து வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. சரி இப்போ இது ரெகுலராக இதை மட்டும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, லைட் பிங்க் கலரில் இருக்கும் உள்ள லிக்விடு. 100 ml வந்து 209 ரூபான்ற ப்ரைஸ்க்கு வாங்கினேன். ப்ரைஸில் வந்து வேரியேஷன் இருக்குது, அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வாங்கிக்கோங்க. நான் வந்து மாமாஎர்த் பிராண்டில் ஒரு 3 products வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்க மாதிரி லிப் பாம், மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஃபேஸ் வாஷ் மூணுமே கார்ட்ல ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒன்று தான் இப்போதைக்கு வந்து ப்ளேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து அது ரெண்டும் ஆர்டர் போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் குட்ராட்ஷா பிராண்ட்லேருந்து ஆஃப்ரிக்கன் ஷியா பட்டர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது நியூவாக வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்குமே இது செட் ஆகுன்னு இருக்காங்க. பாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 100 grams வந்து 499 rupees வந்தது. இது எவ்வளோ சூப்பரான பேக்கேஜிங்கில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அமேசானோட கவர், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பபிள் ட்ராப் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே அகெயின் ஒரு பவுச். ஸோ இந்த பாக்ஸில் தான் நம்மளோட லிக்விட் இருக்க போது, இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ்க்கு. இந்த ஆஃப்ரிக்கன் சியம் பட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி மாய்ஸ்சரைசர் மாதிரி பாடி அண்ட் ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு துளி கூட வந்து லீக் ஆகலை, எவ்வளோ லிக்விடாக இருக்குது பாருங்கள். அந்த ஹீட்லேயே உருகி போயிருக்குது. இதை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கெட்டி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு காட்டுறேன். வந்தப்போ எவ்வளோ லிக்விடாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது அப்படியே பட்டரியாக மாறிட்டு. இதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இதில் வந்து இதுக்கப்புறம் நல்லா அப்படியே இறுகி போகிறதோ இல்லை திருப்பி லிக்விட் ஆகுறதோ ஹீட்டுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் அந்த டேபிள் மேலே தான் போட்டு வச்சுருந்தேன், நல்லாவே இருக்குது, சூப்பராக. இதை வந்து நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கண்டிஷ்னராக, லிப் பாமா, மாய்ஸ்சரைசராக. இப்போ நம்ம எப்படி சன்ஸ்க்ரீன் ஃபேஸ்க்கு போகிறோம் அதே மாதிரி தான் ஃபேஸில் மட்டும் இல்லை ஸ்கின்லேயுமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வெளியில் போகாமையும் இருக்க முடியாது. லீவெலாம் விட்டால் வெளில போகலான்னு நம்மளை நச்சிச்சிட்றாங்க, அதனாலே வெளில கிளம்புற மாதிரி தான் இருக்குது. அப்படி போனோம்னா அப்படியே அந்த மதியான நேரத்துலலாம் போனால் அப்படியே தோலே உறிஞ்சி வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் கண்டிஷ்னராக நான் என்ன இதை யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் அமேசான்லேருந்து நம்ம ரிவ்யூக்காக வாங்கி இந்த ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.